ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி மாதர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மண்டே. இந்த வீக்கை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வாட்டர்மெலான் சீசன் தொடங்கிடுச்சு. சம்மர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வாட்டர்மெலான் எங்கே பார் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அண்ட் சீப்பான ரேட்லேயும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அண்ட் வாட்டர்மெலான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக யூஸ்வலாக கட் பண்ணுறதும் கட் பண்ணலாம், பட் நீங்கள் இப்படி கட் பண்ணும் போது ஃப்ளஷஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம குழந்தைங்களாம் அழகாக அம்மா சர்க்கிளில் கட் பண்ணியிருக்காங்களேன்னு எடுத்துகிட்டு வந்து சபக் சபக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து பார்க்கும் போது ஒரு சர்வ் பண்ணும் போது ஒரு க்யூட் ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த டெக்னிக் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் குழந்தைங்களுக்கு ஏன் இந்த தர்பூசணி கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, ஏன்னா எனக்கும் சொல்லியிருக்காங்க, குழந்தைக்கு ரொம்ப தர்பூசணி கொடுக்காதம்மா, கோல்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து கோல்டை க்யூர் பண்ணுறதுக்கு தான் தர்பூசணி. ஸோ இதில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அதிக இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு டீத் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும் அண்ட் நல்ல அழகான க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். ஹெல்த்தியராக இருப்பாங்க, ஸ்கின் வைஸாக இருக்கட்டும், பல், உடம்பில் நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் கிடைக்கும். ஸோ அதனால் இருக்கிறதுனால நீங்கள் இதுக்கப்புறம் குழந்தைக்கு தர்பூசணி அவாய்ட் பண்ணாதீங்க. என்னோடய வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நான் அதை புரிய வச்சு இப்போ தியா பேபிக்கு காவியா பேபிக்கு நான் தர்பூசணி கொடுக்குறேன். அண்ட் எப்போல்லாம் உங்களுக்கு சீசன் இல்லையோ நீங்கள் இந்த மாதிரி ஹைப்ரிட் கிடைச்சா கூட ரேராக நீங்கள் இதை கொடுக்கலாம். பட் நாட்டுக்காய் தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நீங்கள் கிட்ஸுக்கு இது வரைக்கும் நீங்கள் தர்பூசணி கொடுக்கல, நான் கோல்டாகும்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களுக்கு தர்பூசணி சாப்பிட்றதுனால தான் கோல்டாகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்க கொடுக்க அது மாறிடும் பாடி டெம்பரேச்சர். ஸோ அவாய்ட் மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா இதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அண்ட் பெரியவங்க ஏன் இதை கன்சியூம் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வாட்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ சம்மரில் வந்து அடிக்கடிக்கு நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகும், உடம்புல இருக்க வேர்வெல்லாம் போகி ஒரு மாதிரி டயர்டாக இருப்போம். அதனால் நீங்கள் இந்த ஒரு தர்பூசணி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அப்படி ஒரு எனர்ஜி கிடைக்கும். அண்ட் வெயிட் லாஸ் இருக்கவங்க மறக்காமல் இந்த ஃப்ரூட்டை எடுத்துக்கோங்க, இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்டை வந்து மிஸ் அவுட்டே பண்ண முடியாது. நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டு. அண்ட் சீசன் ஃப்ரூட்ஸை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அந்தந்த சீசனில் வர ஃப்ரூட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸில் வந்து அதிகப்படியான நல்ல விஷயங்கள் நிறைய விட்டமின்ஸ், நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸை வந்து குழந்தையிலேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு வந்து பழகுங்க. இது கொடுத்தா ஆகாது, அது கொடுத்தா ஆகாது அப்படின்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே குழந்தைக்கு ஆகாமல் தான் போகும். ஸோ கீப் ப்ராக்டிசிங் தேம். ஏன்னா நானும் வந்து அப்படி தான் பயந்திருக்கேன் என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது. தியாக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பழம் கொடுத்தப்போ ஜுரம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 1 இயருக்கு வந்து ஆரஞ்சே அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன், ஆரஞ்சு கொடுத்தாலே ஜுரம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மாற்றம் வந்து இப்போ ஆரஞ்சு சாப்பிட்டா அவளுக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ அது என்னோடய ஃபால்ட், அதை நான் கண்டினியூவாக கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான், கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக பண்ண அப்படி தொடர்ந்து கொடுக்கும் போது எவ்ரி டைம் நீங்கள் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தையோட ஹெல்த் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதையும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அப்படியே கொடுக்காதீங்க. நீங்கள் பீசஸ் போட்டு கொடுக்கும் போது லைட்டாக சால்ட்டு தூவி லைட்டாக பெப்பர் தூவி கொடுத்தீங்கன்னா கோல்டு வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஈவன் நம்ம கூட அப்படி சாப்பிடலாம். இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லிவிட்டு இதில் இருக்க ட்ராபேக் சொல்லலைன்னா எப்படி? ஸோ வாட்டர்மெலான் நல்லதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதிகமாக எடுத்தாலும் தப்பு. ஏன்னா இதில் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து எல்லா விஷயமே வந்து நம்ம அளவாக சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.